இந்த கடலை எது எடுத்தாலும் 10 ரூபாய். '90s kids mitai. Burj Khalifa. சென்னையில் புர்ஜ் கலீஃபாவா? ஆமாம் ஆமாம், மலேசியாட்ட வருஷம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் போக போகிறோம். வாங்க போகலாம். 120 டிக்கெட் சேர்த்தா இல்லை பார்க்கிங் மட்டும் கார் பார்க்கிங்கு 120 ரூபீஸ். ஹே காய்ஸ், மை நேம் இஸ் அசர் அண்ட் யூ ஆர் வாட்சிங் மை யூடியூப் சேனல் அசர் சாசி. இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு த எக்ஸிபிஷன் அட் தீவு திடல் ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் இன் சென்னை. லெட்ஸ் கோ, வாமோஸ். இந்த வசந்தன் கோ ஆடு மியூசிக் போட்டு ஒரே கொல்றாங்கப்பா. இதுதான் என்ட்ரி டிக்கெட்டு. அடல்ட்ஸ்க்கு ₹40 அண்ட் சில்ட்ரனுக்கு ₹25. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஃபேவரட் மெமரியோ அதெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு புர்ஜ் கலீஃபாவுக்கு போகலாம்னு இருந்தேன். அப்புறம் நைட்டில் தான் லைட்லாம் போட்டால் தான் வந்து புர்ஜ் கலீஃபா அப்புறமா மலேசியன் டவர்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் போகலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். இந்த கடையில் 20 ரூபான்னு போட்டிருக்கு. பட் அங்கேயும் உள்ளே போனால் 20 ரூபாய்க்கு எதுவுமே கிடைக்காது. பஞ்சி மிட்டாய் கடை வேற ரொம்ப டெம்ப் பண்ணுது. அந்த காலத்தில் இந்த பால் கோவாலாம் எல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கடையும் இப்போ இருக்குது. பட் ஆனால் இப்போ யாரும் வாங்குறதில்ல. அமேசிங் காட்ஸிலாம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. கிட்ஸ் பால் பிட்ஸ் ஏதோ புதுசாக இருக்குது. மாலில் இருக்கிற மாதிரி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஷோ. என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்மோக் பிஸ்கெட்டாம், ஹைட் அண்ட் சீக் போட்டு விற்பாங்களே அதுதான். இந்த ஹெல்த் செக்கு 10 ரூபாவா? ஐயோ ஐயோ, 10 ரூபாயில் எப்படா அப்படியா? கார் ரைட் ஃபார் கிட்ஸ். எக்ஸிபிஷன் ஃபுல்லாக பாட்டு போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் தான் வரும் போல். இதுதான் அல்டிமேட்டுங்க, பேய் வீடு. நிறையா இருந்துச்சு. ஸ்கூல் டைம்லலாம் நாங்கள் ரொம்ப போயிருக்கோம். செம்மையாக இருக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வருவோம். ஒரு 4-5 இந்த மாதிரி திகில் கொகை பேய் வீடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். செம்ம ஃபன்னாக இருக்கும். மற்ற பேய் வீடுலாம் கூட இருக்குது. இங்கே எங்கே இருக்குன்னு பார்ப்போம். மசாஜர் கடை 150 ரூபாவா? அது 350 ரூபாவா? சரி, மற்ற கடையெல்லாம் பார்ப்போம். அதுக்குள்ளே டயர்டாச்சுன்னு டீ குடிக்கலான்னு வந்தால் இங்கே டிப்டி போட்டு கொடுக்குறாங்க. டிப்டிலாம் எதுக்குன்னு சொல்லிவிட்டு சரி காஃபி ஆர்டர் பண்ணேன். காஃபி சுமார் தான். காலிஃப்ளவருக்கு பக்கோடாக்கு இவ்வளோ பேர் கிடையா? எல்லாம் நார்மல் கிடையாவே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே இல்லை. அடுத்த திகில் வீடு தான். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இங்கே வச்சுருக்காங்க. ஏதோ மிரர் ஹவுஸா புதுசாக இருக்கு. பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் ஷோ. ஒரு விசித்திரமான ஏதோ ஒரு அனிமல் வச்சுருந்தாங்க. கெமிலியன் மாதிரி இருந்துச்சு பெருசாக. பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சி மிட்டாய் மேஜிக் ஷோ. இந்த கடையில் எது எடுத்தாலும் 10 ரூபாய். 10 ரூபாய் கடைன்னு போட்டிருக்கு. ஆனால் உள்ளே போனால் எதுவே 10 ரூபான்னு இருக்காது. எது எடுத்தாலும் 10 ரூபாய் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் 50 ரூபாய் 60 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. கத்திட்டே இருக்காங்க உள்ளேந்து. ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காங்க.
ஃபிஷ் ஷோ இருக்கு, மேஜிக் ஷோ இருக்கு, அரக்கன் தி கில் குபை. இவர் தலைவர் பயங்கர காமெடி பண்ணுறாரு. இவர் தான்ப்பா பயங்கர காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவரை வீடியோ பிடிச்சா நம்மளை பயமுத்துறாரு, ரீல்ஸில் வர மாதிரிலாம் பண்ணுறாரு. ஸ்னோ வேர்ல்ட்லாம் இருக்கேன், உள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் போயிருந்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். டெல்லி அப்பளம், டெல்லி அப்பளம்னு போட்டுட்டு சென்னையில் விற்கிறாங்க. இந்த கடையோட கோல்டன் ஐஸ் வீடியோவில் செம்மையாக இருந்துச்சு, ஸோ அதான் நான் கேப்சர் பண்ணேன். எது எடுத்தாலும் 30 ரூபா, எது எடுத்தாலும் 30 ரூபா. பாம்பே பேக்ஸ் 200 ருபீஸ், 300 ருபீஸ். யாருமே இல்லாத பிஸ்கட் கடை, சாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி ஃபிஷ் போல்ஸ்லாம் செம்மையா இருக்கு. சரி பஞ்சுமிட்டே வாங்குவோம். என்ன ஒரு சந்தோஷம், 90s கிட்ஸ் மிட்டாய். எனக்கு ஃபேவரட்டான எந்த மிட்டாயும் இந்த 90s கிட்ஸ் ஷாப்பில் இல்லை. மம்மி டேடி, உங்கள் ஃபேவரட் ஏதாச்சும் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சில் இருக்கிற கேம்ஸ்லாம் இருந்துச்சு, இந்த வாலு போட்டு கிளாஸ்லாம் தள்ளி விடுவாங்களே அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அடிச்சரிச்சு விளையாடுங்க. இது சூப்பராக இருந்துச்சு. கீ சுற்றி விட்டால் தண்ணியில் மிதக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாமே 50 ரூபா. நான் பேக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால் இந்த ஜூட் பேட் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த 10 ரூபா கூட தான்ப்பா. இந்த கேம்ஸ் தான் எங்கே போனாலும் இருக்குது. இந்த 360 பூத் அங்கங்கே வச்சுருந்தாங்க. இப்போது இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறமா வந்து இவெண்ட்ஸ்லாம் நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு என்னடா எக்ஸிபிஷன் அப்பளமே வரலன்னு ஃபீல் பண்ணால், இதோ இங்கே இருக்கு நம்ம எக்ஸிபிஷன் ஃபேமஸ் அப்பளம். அதுக்காக தான் நம்ம எல்லோரும் வரோம். ஓகே கைஸ், ஃபைனலி த மச் அவைட்டட் ராட்டினங்கலுக்கு போகிறோம். இங்கேருந்து புர்ஜ் கலீஃபாலாம் அழகாக தெரியுது, நடுவில் ஈஃபில் டவர்லாம் இருக்குது. சாரி கைஸ், அது பீச்சில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன். ஸ்கை வேறு சூப்பராக ஆரேஞ்சாக இருக்குது. இந்த ஜெயண்ட் வீலில் உட்காந்தா மேலே டாப்பில் சென்னை சிட்டியே தெரியும், பீச்சு. அப்புறமா இந்த கூவம் ரிவர் வந்து பீச்சில் சேரும்னு அந்த இடம், அதெல்லாம் சூப்பராக அழகாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது. இந்த ராட்டினங்கள் எல்லா பேரும் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதுலாம் இந்த டோரா டோரா, இந்த ஜெயண்ட் வீல், அப்புறமா அந்த ஷிப்பு, அது என்ன சொல்லுவாங்க சரியாக தெரியல. உங்களுக்கு இந்த எல்லா ராட்டினங்களோட பேர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஒரே பயங்கர கத்தல் சத்தம் தான் இங்கே. இந்த ஷிப் தான் நிறையா போவோம் சின்ன வயசில், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பயம் இருக்காது, அதெல்லாம் நான் நிறையா போயிருக்கேன். இது டிக்கெட் ரேட்லாம் பயங்கரம் ஏற்றிட்டாங்க. இதுதான் கைஸ் வேறு லெவல் திகிலான ராட்டினம். எனக்கு சம பயம் இதெல்லாம் இப்போ வரைக்கும் போனதே இல்லை. இப்போ பாருங்கள், 90 டிகிரிஸில் ஒரு 10 செகண்ட்ஸ் நிற்கும், அப்போது இருக்கும் பாருங்கள் உள்ளே எப்படி வேறு லெவல் ரைடு இதெல்லாம். ஓகே இப்போ எக்ஸிபிஷன் பார்த்தாச்சு, இப்போது சென்னையில் புர்ஜ் கலீஃபா பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜும் ஒரு பயங்கரமான மெமரி கைஸ். அப்போல்லாம் வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும், கீழே வந்து அந்த கூவம் ரிவர் நடந்தால் அப்படியே ஆடும், ஒரே திகிலாக இருக்கும் நடக்கவே இங்கே. பட் இப்போ சூப்பராக ஆகிட்டாங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கார்பெட்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வாவ், பிரியாணி கடைலாம் இருக்குது, சூப்பர். இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு 150 ரூபாவா, அதுக்கு நம்ம சும்மா நடந்தே போகலாம். மறுபடியும் டெல்லி அப்பளம், டெல்லி அப்பளம் சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் ஒரு வாட்டி தாஜ்மஹால் செட்டப்லாம் போட்டிருக்காங்க, அது ரொம்ப லாங் பேக். அப்புறம் இந்த 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அதெல்லாம் கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட்டு நான் வந்ததில்லை. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த வாட்டி இந்த 3 பில்டிங், புர்ஜ் கலீஃபா, லண்டன் பிரிட்ஜு, அப்புறமா மலேசியன் டவர்ஸ். ஓ,
இங்கே போகிறதுக்கும் தனி டிக்கெட் அம்மா, என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா. ஸோ துபாய் போக முடியாதவங்கலாம் இங்கே போகலாம். பா சூப்பராக செஞ்சுருக்காங்க, அப்படியே ரியலாக இருக்குது, செம்ம ஹைட்டாக இருக்குது. அதுதான் இந்த புர்ஜ் கலீஃபா வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்கேருந்து வேணால் தெரியுது. புர்ஜ் கலீஃபாவும் லண்டன் பிரிட்ஜும் செம்மையாக பண்ணியிருக்காங்க, வந்ததுக்கு நல்லா ஃபோட்டோ எடுப்போம். ஸோ லண்டன், துபாய், மலேசியா எல்லாமே இப்போ சென்னையில் கீழேயும் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, நல்லா இருக்குது, சூப்பராக வேறு லெவல் செட்டப்பாக இருக்குது கைஸ். இந்த 360 மிஷினை இங்கேயும் வச்சுருக்காங்கப்பா, எங்கே பார்த்தாலும் இந்த பத்திரபா கடைக்கு அப்புறமா இந்த 360 மிஷின் தான் இருக்குது. இந்த ஆனிமல்ஸும் நல்லா இருந்துச்சு கைஸ், தலை மட்டும் தனியாக சூப்பராக ஆடிட்டு இருந்துச்சு. இந்த யானை, இந்த புல், அப்புறம் அந்த ஈகிள், ஐ திங்க் இந்த ஈகிள் அந்த லைட்டாக சின்ன டவர்லாம் இருக்கிறது பார்த்தா சிங்கப்பூர் செட்டப் தான் இருக்குது, பட் மலேசியன் டவர்ஸ் பக்கத்தில் இருக்குது. அது என்ன கான்செப்டில் செஞ்சாங்கன்னு தெரியல. சரி இப்போ இதை விட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம ரியல் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன். இங்கே கவர்மெண்ட்டோட நிறைய பிளான்ஸ்லாம், லைக் லாஸ்ட் இயர் இந்த இயர்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து நிறையா பார்த்துருக்கேன், ஆனால் மோஸ்ட்லி யாரும் இங்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ சுத்தமாக எங்கள்கிட்ட எனர்ஜி இல்லை உங்களுக்கு போய் காட்டுறதுக்கு, நடக்க முடியல கைஸ். அந்த சென்னை செஸ் சாம்பியன்ஷிப் நம்ம சென்னையில் நடந்துச்சுல, அதுக்காக கூட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பர், அதை வேணால் போய் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக டயர்டாகி இந்த பானிபூரி ட்ரை பண்ணலான்னு போனேன். பானிபூரி செம்மையாக இருந்துச்சு கைஸ், 4 விதமான தண்ணி போட்டு செம்மையாக, வேறு லெவல் பானிபூரி. பத்னாம் கோல் கப்பியா, பத்னாம்னா ஹிந்தியில் அசிங்கப்படுறது. ஸோ இந்த பானிபூரி சாப்பிட்டா நம்மளே அசிங்கப்பட்டுருவோமா? ஸோ கைஸ் ரொம்ப டயர்டாகி வெளியே வந்தாச்சு, நல்ல சைல்ட்ஹுட் மெமரிஸ், டைம் வெல் ஸ்பெண்ட், நல்ல என்ட்ரன்ஸ் செட்டப். இப்போ எக்ஸிபிஷன் முடிஞ்சிச்சு, March 19th தான் வந்து லாஸ்ட் டேவாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி தான் நான் போயிருந்தேன். ஸோ யார் யார் இந்த வருஷம் எக்ஸிபிஷன் போகாமல் மிஸ் பண்ணிட்டீங்களோ இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க யாராச்சும் மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்டில் வந்து எது உங்களோட எக்ஸிபிஷனோட பெஸ்ட் மெமரியோ அது எனக்கு சொல்லுங்கள், செம்மையாக இருக்கும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டேக் கேர், பை பை, சாவ்.